இது கவலையான வ்ளாகா சந்தோஷமான வ்ளாகா ஒண்ணுமே விளங்குது இல்லை. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, பரத்தையா கொஞ்சம் கவலை. வேலை நடந்துட்டுருக்கு. மாமியார் வீட்டு, அதாவது கண்டி டிஸ்ட்ரிக்ட் மாமியார் வீட்டு பயணம் இன்றுடன் சந்தோஷமாக இனிதை நிறைவேறி போகிறது. பரிசியா வந்து மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுட்டு ஆட்காடு அப்செட்டில் இருக்கா. புலம்பி பேக்கெல்லாம் அடிக்கி வச்சுட்டு இந்த பேக்கை காட்டுறேன் பாருங்களேன். பேக்கில் ஒரு மாதிரி அடிக்க வச்சுட்டு புலம்பி ஆக்சுவலாக ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு ட்ரௌசரையும் வந்து ஆள் அடுக்கி வைக்கல. என்ன டவுட்னு சொன்னால், இதை ரீசனாக காட்டி உங்களோட ட்ரௌசர் ரெண்டு இருக்குது வீட்டில், எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு வந்து ரெண்டு லீவ் எடுக்கிற ஆள் தான் அது. அதை விட மாட்டேன், அலர்ட்டாக தான் இருக்கேன். போன அப்படி ஒரு வேலை செஞ்சிச்சு எனக்கு. இப்போ ஃபர்ஸியாக வந்து எங்கே செய்யுங்க, எங்கே போயிருக்காங்கன்னா சாப்பாடு எடுக்கிறதுக்கு கீழே போயிருக்காங்க ரூமுக்கு. ஸோ சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. வந்த பிறகு வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தப்பு காட்டுவோம். 2000 years later. வாங்க. Come inside. She's coming. Hi. Wait. Okay. Hi. எப்பன் ஸ்டார்ட்? நீ சாப்பாடுக்கு போனதுல இருந்து. சோமா. சோமா இருக்கு. எங்க வந்த முதல் நாள் இருந்த பரிசியாவ காணலை. பரிசியா கொஞ்சம் கொஞ்சம் தொலைஞ்சிட்டா. தேன்மொழி பூங்கோடி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவனுடி. என்னடி அது, ரெண்டு ட்ரௌசர் கீழே வச்சுட்டு போயிருக்கா? அது அடுக்கணும். இங்க மாதிரி போன முறை செஞ்ச வேலை பார்த்தாய், எனக்கு இந்த ட்ரௌசரே வேணாண்டு விட்டுட்டு போயிருவேன். அப்புறம் என்ன மாதிரி, எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? இல்லை, என்னதான் மாமியார் விடுந்தாலும் உமா விடும் மாதிரி வராது தானே. நீ தான் சொன்னாய், என்னதான் அஞ்சு சந்தோஷம் வந்தாலும் எங்க உமா விடுவாங்க வராதுன்னு சொன்னா தானே நீ. அதான் சொல்றேன், என்னதான் மாமியார் வீடு ராஜமரியாதான். அப்ப நீங்க அவ்வளோ நாள் அங்கே தான் இருக்கீங்க, நான் வந்தே ரெண்டு நாள். இப்போ நான் போகிறேன்னு சொல்லப்போ நீங்கள் எங்கள் கூட சந்தோஷத்தை இப்படி காட்டலாமா? இல்லை எனக்கு வருதே. இல்லை நீங்கள் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க இங்கே. ஆனால் என்னென்னாலும் நீ எனக்கு வந்து அந்த அங்கே போய் இருக்கணும். எனக்கு அங்கே போய் அதுதான் சந்தோஷம். நீ சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல வரல, நல்லா தான் கவனிச்சுக்கிறீங்க. எனக்கு இங்கே தான் இருக்க சந்தோஷம் இல்லை. அப்போ நான் இங்கே, நீங்கள் அங்கே இருந்தால் சரியாப்ப? சரி, ஓகே. உண்மையில அப்படி சொல்ல வரல. இப்ப நான் வந்து என்ன சொல்ற, ரொம்ப கவலையா இருக்கேன். ரொம்ப கவலையா இருக்கேன். எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து கவலை. கவலை என்ன கவலை? எனக்கு என்ன கவலைடா, அங்க போனேன் எப்பயுமே ஃபேனுக்குள்ளே இருக்கணும். ஆனா இந்த கவலையான விஷயத்த சொல்லக்குள்ளே திருப்பி தான் வருது. என்ன செய்யறது, பெருசா இல்ல. பட் இந்த மாச கடைசியில லீவ் ஒன்று வரும், நாளைக்கு வருவேன். திரும்ப கண்டிப்பா இனிமே டிராவல் பண்ணலாம் தானே. நம்ம வந்து அதுகாண்டி கண்டிக்கே வந்துட்டு உமா பார்த்துட்டு இறங்கியும் போவோம். அப்ப இன்னொரு ஒரு 3 மந்த்ஸ் இன்ஷாஅல்லாஹ். சரி, இல்ல இல்ல, இன்னொரு 3 மந்த் துருவே சொல்லிட்டேன். இந்த மந்த் எண்ட்லயே எங்களுக்கு ஒரு லீவ் வந்து வருது இன்ஷாஅல்லாஹ். வருவோம், வந்துட்டு வேற இடத்துக்கு போவோம். சாப்பிடுதாங்க எனக்கு கைதி சாப்பிட்டு இருக்கோம். உமா மாசி சம்பளம் செஞ்சாங்க மருமகன் இருக்கு.
இப்போ டல்லாக இருக்கும். ஏன்னா சிரிக்காங்களே, ஏன்னா கட்டுப்பாது நீங்கள் சிரிக்க சிரிக்க. என் புன்னகையில் தான் நான் ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அடி. நான் அதுக்கு நான் கவலையாக இருக்கும்போது உங்களோட புன்னகைகள் வந்து ஒழிய மாட்டேன். சொத்துதா வீட்டுக்கு போகிற கவலையில் இருக்கேன் நான். அதே எப்படி சிரிக்கிறீங்க? வருது எனக்கு தெரியலையா. இன்னும் ரெண்டாவது வயதுன்னு தொடர்ந்து ரெண்டு வயதுன்னு எனக்கு தெரியாம இல்லையா? எனக்கு என்ன எங்கள் கதையை விட்டுட்டு அப்புறம் சரி அப்புறம் ட்ரிங்கோ போகிற ஃபீல் என்ன மாதிரி இருக்கு? ட்ரிங்கோ ட்ரிங்கோ என்ன ட்ரிங்கோ நினைக்கக்குள்ளேயே உடம்பெல்லாம் சுடுவது. இந்த கூல் கிளைமேட்ல இருந்துட்டு ட்ரிங்கோக்கு போகிறனுக்குள்ள உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சுடுவது. திரும்ப வெயில தெரியணுன்றக்குள்ள பா அது ஒரு மாதிரி டென்ஷன் தானே. இது ஒரு சிச்சுவேஷன் அது உண்மைக்கு. நாங்கள் நீங்களே யோசிங்க, நீ உங்களுக்கு போனாலும் அங்கே வேலை கூட தானே சும்மா இருக்க மாட்டேங்குது. அங்கே எங்கே தெரிஞ்சிட்டு இதுவும் வேலை தாங்களை போகணும் இங்கே போகணுண்டு என்னண்டா கைஸ். வேலை தாண்டாலும் எனக்கு வந்து சொல்ல போன உண்மையாக சொல்ல போனால் இங்கே எனக்கு வேலையே இல்லை. எனக்கு வந்து ஃபுல் ரெஸ்ட். எனக்கு வந்து உண்மையில் அப்படி இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வந்து ஓடி ஆடி கொஞ்சம் வேலை செய்யணும் ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கிறது. ஏன்னா சொல்ல போனால் எனக்கு வந்து எங்களோட ஜப்பை தெரிந்தானே பிஸ்னஸ்ன்னு சொல்லி சரி பார்த்தா அதுவும் இ காமர்ஸில் தான் வருது. ஃபுல்லாக ஃபுல்லாக கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் அப்படி அதுவும் கம்ப்யூட்டரில் இருந்து. அதில் பார்த்தா யூடியூப் எடிட்டிங் சொல்லி பார்த்தா அதுவும் கம்ப்யூட்டரில் இருந்து. ஸோ இங்கேயும் வந்து மாமியார் வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுவும் கட்டிலேயே இருந்துட்டோன்னா நம்ம எப்போ தான் நம்மளாம் கொஞ்சம் ஆக்டிவாக வேலை செஞ்சு ஓகே வந்து இறங்க கீழெலாம் வந்து கழிச்சிட்டு இருப்பாங்க. என்னென்னாலும் ஓடி ஆடி வேலை செய்கிறது இல்லை தானே. உன்னோட கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு எங்கே நீங்கள் கீழே போயிட்டு எல்லாம் சாப்பிட மாட்டேங்க சாப்பிட்றது சாப்பிடுவோம் எங்களுக்கு வந்து இப்போ உங்களோட பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்குள்ளே இப்போ நாங்கள் போய்ட்டு இருக்கோம். அடுத்து அண்டைக்கு வந்து மார்னிங் ரூட்டிங் அப்படி காட்டணுண்டு வரக்குள்ள பப்ளிக்கில் வச்சு எல்லாரோடையும் சேர்ந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எல்லாரும் அது சுச்சுவேஷன் ஒன்று வரும் ஒரு காலம் ஒன்று வரும் அப்போ வரக்குள்ள நாங்கள் ஹோம் டூர் காட்டி அதுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குல்ல. பேரண்ட்ஸாக காலம் சொல்லியிருந்தீங்க இப்போ அது இல்லை. நம்ம இப்போ ரெண்டு பேர் வந்திருக்கிறது அதுலேயும் அவங்களுக்கு முழு கேமரா கொண்டு தெரியுது சரியில்லை இல்லையா? அதனால நம்ம அப்படி தெரியலை. ம் சொத்து தான் இன்னும் கதைக்க விடாது. எனக்கு இந்த இந்த இன்றைக்கு இந்த இது இந்த நாள் விடியாமலே இருந்துடும். எனக்கு கொஞ்சம் நாள் லேட்டாக விடியட்டும். அப்புறம் கதைக்காரி என்ன நடந்துருப்பு? லேட்டாக விடிஞ்சா லேட்டாக எழும்பி லேட்டாக வசம் எடுத்து ஜொலியாக இருக்கும். என்னென்றாலும் அந்த ஃபீலிங்ஸ் வேற தான் கேர்ள்ஸ் உங்களுக்கு விளங்குதா? ட்ரிங்க் நினைச்சா அப்படித்தான் ஃபேனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போகும். ஃபேன் சண்டை தான் கூட போறேனா இப்படி எப்படின்ட்டு. அது பிறகு கேர்ள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் அழ போனேன். ஏ அம்மா அம்மா வீட்டில் இருந்து போகிறதா? ஈவினிங்லாம் போயிட்டு உம்மாட மடியில் தான் படுத்துட்டு இருப்பேன் கொஞ்சம் நேரம் சும்மா. அதுதான் ஈவினிங் ஈவினிங்ல காணாம போயிட்டு நான் என்ன நினைச்சேன்னா கீழே போயிட்டு நான் எங்கட உம்மாட மடியில் படுத்துருவேன். இந்த ஷேஹா அவன் சண்டை பிடிப்பா என்ன எழும்ப சொல்லிடுவா. அவங்கள வாப்புமாவாம் என்ன எழும்பட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி இப்படி பண்ணால் போணுச்சு. யாரையுமே இந்த முறை எங்களுக்கு காட்ட கிடை காட்டலை நாங்கள் சரியில்லை வந்து இப்படி கேமரா ஒன்று திடீர்றது நம்ம ரெண்டு பேர் தான். இனிஷியல் அடுத்தடுத்த டைம்களில் காட்டுவோம். செம இல்லை இங்கே மழையும் இதுவுமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல எல்லாரும். நாங்கள் ரெண்டு நாள் வந்து தெரிஞ்சிட்டு மழையில ஃபுல்லாக அலைஞ்சோம் இங்கே இல்லையா? எல்லாரும் ஒதுங்க ஒதுங்கி நிற்பாங்க நம்ம ரோட்ல கடி கையை ஆட்டி ஆட்டி சந்தோஷமா விரும்பி விரும்பி ரொம்பவே விரும்பி அலைஞ்சோம். இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த கவலையை அவங்களோட ஷேர் பண்ணதோட நாளைக்கு கவலையோடையா கவலையோட நாங்கள் ட்ரிங்க போய் சேர்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். என்ன டைமிங் சிரிக்காத.